ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு உருவிட்டு ஒரு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த கிரேட் லெஜண்ட் லீ குன் ஹி அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நேம் கேள்விப்படும் போது நம்மளுக்கு இது யார் என்ன எல்லாமே இந்த சைனீஸ் ஜாப்பனீஸ் நேம் மாதிரி இருக்கே அந்த மாதிரி தோணும் ஸோ அவர் வந்துட்டு சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான பர்சன் நம்மளுக்கு இந்த நேம் பற்றி தெரியாட்டாலும் அவரோட இருந்து வந்த ஒரு ப்ராடக்ட்ஸு அந்த இது சொன்னாலே நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் சாம்சங் ப்ராடக்ட்ஸோட ஓனர் தான் இந்த லீ குன்ஹி ஸோ அவரோட அப்பா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த கம்பெனியை ஒரு ஃபிஷ் அண்ட் ஃப்ரூட்ஸ் செல் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணார் இப்போ நைன்டீன் சிக்ஸ்டீஸ் வாக்கில் லீ குன்ஹி அந்த இதில் போய் ஜாயின் பண்ணார் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனியை வேர்ல்டு ஒய்டாக ரொம்ப அதிகமான பேர் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தார் நம்ம நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் ஆகட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதுல கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு சாம்சங் ப்ராடக்ட்டு தான் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த சாம்சங் ப்ராடக்ட் நம்ம லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் ரொம்ப ஒன்றி இருக்குது அந்த ப்ராடக்ட் நேம் கேள்விப்பட்டாலே உங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா சாம்சன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இவர் தான் அந்த சாம்சன் கம்பெனி அப்படி தூண் மாதிரி எடுத்து நிறுத்தியிருக்காரு இவரோட நிக்நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஹெர்மித் கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இவர் அதிகமாக அவரோட ஃபேமிலியை ரொம்ப நேசிச்சிருக்கிறாரு நம்ம எவ்வளவுதான் நம்ம லைஃப்ல சேஞ்ச் பண்ணாலும் நம்ம ஃபேமிலி நம்ம ஒய்ஃப் அண்ட்ஸ் கிட்ஸை வந்துட்டு இது எப்போவுமே எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறத ஒரு வேத வாக்காவே தன்னோட வாழ்க்கையில வச்சிருக்காரு தன்னோட எம்ப்ளாயர்ஸுக்கும் அதே இதை எப்பவுமே இந்த சொல்லிருக்காருன்னு சொல்றேன் ரொம்ப ஃபேமிலியரா ஒரு நைன்டீன் எயிட்டிஸ் நைன்டீன் ரொம்ப அதிகமா இந்த மீடியா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஆஹ் இவரை பத்தி இன்னும் அதிகமா சொல்லணும் அப்படின்னா இவருக்கு ஆஹ் ஒரு பர்டிகுலரான ஒரு டாக் ப்ரீட் வந்துட்டு ரொம்ப பெட்டா இருந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெக்கிங் கீஸ் அப்படிங்கிற ஒரு பெட் ஸோ அந்த நாய் வந்துட்டு பார்க்கும்போதே அப்படியே அருமையாக இருக்கு ஸோ எப்போவுமே அவரோட லைஃப்ல அவர் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய டைம் அந்த பெட்டோட தான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு லெஜெண்ட் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட ஒரு என்ன சொல்றது நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே ஓனர் ஒருத்தர் அவரோட நேம் கூட இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் நேற்றுக்கு அக்டோபர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு காலமானார் ஸோ அந்த செய்தியை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அட்டாக் ஹார்ட் அட்டாக் மூலமாக இறந்துருக்காங்க ஸோ அவரோட ஆன்மா வந்துட்டு இலைப்பாரட்டும்